ஸோ ஹாகிஸ் நான் உங்களுக்கு திறந்துட்டு பானேன் சென்னைக்கு சண்டே கேவண்டே செஷன்ஸ் உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதிலை எங்களுடைய ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துட்டே வரலாம் ஸோ ஃபஸ்ட் விவேக் ராஜு அப்படிங்கிற ஒரு ஒன்று கேட்குறாரு நம்மளுடைய அந்த ஆன்மீக பயணம் ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குல்ல அதனுடைய அடிப்படை அடிப்படை என்ன ஸோ இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த ப்ராக்கெட்டில் ஒரு இதுலேயும் சொல்லியிருக்கார் கிராட்டிடியூட் எந்த ஒரு இதற்கு நன்றியுள்ளம் கொண்டு இருக்கக்கூடியது கம்பேஷன் ஸோ ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியது இந்த மாதிரியெல்லாம் இருக்கணுமா அதுதான் அடிப்படையாக அப்படின்னு கேட்குறார் எஸ் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுதான் அடிப்படை அதாவது எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணக்கூடிய அந்த ஒரு குணம் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நீங்கள் ஊர் பூரா பார்க்கணுன்னு கூட இனிஷியலாக அவசியம் கிடையாது இது எங்கேருந்து கற்றுக்கலாம் தெரியுங்களா நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே கற்றுக்கலாம் இப்போது நம்ம கணவரோ மனைவியோ இல்லை பிள்ளைகளோ அப்பா அம்மா மாமனார் மாமியார் எத்தனை பேர் இருக்காங்க அப்போது நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறோம் அவங்க கேட்கலை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ கேட்கல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பொறுக்கம் ஐயோ என் குடும்பம் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வரும் இந்த ஒரு நினைப்பில் இருந்து அவங்க சொல்லி கேட்கல என்ன பண்ணுறது நான் சொன்னாலும் கேட்கவும் போகிறதில்லை அப்போ இந்த இடத்த நீங்கள் நினைச்ச நினைத்த வருத்தப்பட்டு என்ன என்ன ஆக போகுது அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு சாந்தி பெறுவதற்குண்டான அமைதி என்ன சரி என்ன பண்ணுறது பட்டு தான் திருந்தணும் திருந்து திருந்த வேண்டியது அப்படின்னா அமைதியாக இருக்கிறதுக்குண்டான ஃபஸ்ட்டு விஷயத்தை கற்றுக்கங்க உங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்க சொல்லி பார்க்குறீங்கன்னா இது இப்படி இல்லை இந்த ஒரு விஷயம் தான் என்ன காரணத்து இருக்காது தானே சொல்லி பாக்குறீங்க யாரும் கேட்குற பாட்டை காணும் உங்களை குறை சொல்கிறாங்க உங்களை டம்மி பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க உங்களுடைய உங்களை யாரும் ரெக்கக்னைஸ் பண்றது இல்ல என்ன என்னாகும் கோபம் வருத்தம் அதற்கப்புறம் நான் திருப்ப பழி வாங்கக்கூடிய அந்த ஒரு குணம் என்னை காய்படுத்துனேன் இல்லை இப்ப நான் உன்னைய பாரு இந்த இந்த குடும்பத்துக்குள்ள சராசரியாக நடக்கிறது தானே இதெல்லாம் நடக்காம சரி பரவாயில்ல உங்களுடைய குணம் அவ்வளோதான் உங்களுடைய புரிதல் அவ்வளோதான் நான் கொஞ்சம் கூட தெரிஞ்சதுனால இறைவனுடைய புண்ணியத்தினால நான் கொஞ்சம் ஒரு நல்ல நிலவில் இருக்கேன் பரவாயில்ல உங்களுக்கும் அந்த வரக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் அந்த வ மன வருத்தம் படாமல் இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இது ஒரு நாலு பேர்த்துக்குள்ளே நடந்தாலே இது அப்படியே மெக்னிஃபை ஆகி ஊருக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அவ்வளோதான் விஷயம் அது பெரிய ஒன்று கஷ்டமோன்னு கிடையாது அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளே அது நடந்தால் போதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பொண்ணுங்க என்ன சொல்லுது மாமனார் மாமியார் இருந்தால் வரமாட்டேன் கொழுந்தனார் நாத்தனார் இருந்தால் வரமாட்டேன் நான் நான் மட்டும்தான் இருக்கணும் என் புருஷே நான் மட்டும்தான் இருக்கணும் எங்கள் பிள்ளைக்கு பிறந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நான் மட்டும்தான் என்னுடைய தேவை மட்டும்தான் அந்த நடக்க நடக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் கிலோமீட்டர் கணக்காக உருண்டுக்கிட்டே சுற்றினாலும் ஒரு யூஸும் கிடையாது ஆயிரம் வருஷம் தவம் இருந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது ஓராயிரம் மலை ஏறி இறங்கினாலும் ஒரு யூஸும் கிடையாது இதுக்கு மதமெல்லாம் முக்கியம் கிடையாது ஏன்னா மனசுங்கிறதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எந்த மதத்தினர் ஆனாலும் சரி எல்லாம் ஒன்றா இருக்கணும் இது நம்ம குடும்பம் எப்போ எல்லாம் நாங்கள் அது எல்லா குடும்பத்துலையும் இன்ப துன்பம் அப்படிங்கிறது இருக்கு தான் செய்யுது அது அனுசரணையோடு போகக்கூடிய அந்த ஒரு குணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வரல அப்படின்னு சொன்னால் ஆ கண்டிப்பாக அந்த மனசுக்குள்ளே அந்த இறை உணர்வு அப்படிங்கிறது மேலுணி வரவே வராது அப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அந்த மன்னிக்கக்கூடிய குணம் அர்ப்பணிப்பு தியாக உள்ளம் அந்த எல்லாத்தையும் நம்ம நம்ம அந்த அன்பு காட்டக்கூடிய அந்த ஒரு குணம் உள்ளம் கொண்டு இருக்குது இதெல்லாம் தான் பேஸ் இதை நம்மளுடைய பெரியவங்க என்ன சொல்லி வச்சாங்க ஈஎம நியமம்னு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஈயம்னு என்ன சொன்னதை செய் அவ்வளோதான் இப்படி தான் நடக்கணும்னு அது அப்படி தான் நடக்கணும் இந்த கேள்விக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது சொன்னதை செய் சொல்லக்கூடிய குரு நல்லா தெளிஞ்ச ஒரு இதாக இருப்பார் அப்போ நம்மளை சரியாக தான் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி சொன்னதை செய் அப்படின்னு மட்டும் இருந்தோம் அப்போ அதை மட்டும் செஞ்சுட்டே இருப்போம் இப்போ இந்த நிறைய இடத்துல நம்மளுக்கு ஏற்ற இறக்கம் வரும் கடுப்பை கோபம் வரும் நம்ம சராசரி உணர்வுகள் இருக்கும் ஆனால் குரு சொன்னார்னு செய்யக்கூடிய அந்த கு பயபக்தியோடு செய்வோம் இதுதான் தெய்வத்தை கிடைக்க எல்லா இடத்துலையும் குரு கிடைக்கிறதில்ல அதனால தான் தெய்வத்தை கை காட்டி விட்டாங்க நீ இப்படி பண்ணுனேன்னா சாமி கண்ணை குத்திடுவோம் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும்னு சொல்லலை இப்படி நடந்துக்கும் அவ்வளோ மட்டும் தான் சொல்லி வைச்சாங்க இது ஈமம் நியமம் என்னென்னு ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு இது பண்ண போகிறோம் இது கொஞ்சம் ஒரு மெச்சூர்டாக ஆனதுக்கப்புறம் இப்போ ஏன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கிற வந்துடும் இந்த இடத்துல என்ன ஆகும் மனசு வந்து அப்படியே அமைதியாகி சாந்தமாயிடும் இந்த ஒன்ஸ் மனசு அமைதியாகி சாந்தமாயிடுச்சுன்னா நீங்கள் எந்த மலையும் ஏற வேண்டாம் எங்கேயும் போய் கிலோமீட்டர் கணக்கில் உருளை வேண்டாம் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கனாலே ஆல்ரெடி மனசு அமைதியாகிடுச்சு நீன்னு அமைதியாக இருக்கிறது நமக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அது துன்பமாக நமக்கு தெரியாது அதை அதை ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி விட்டுரும் மன்னிக்கக்கூடிய குணம் அதிகமாயிரும் தாயுள்ளம் கொண்ட அந்த இறக்க குணம் அப்படிங்கிறத நமக்கு வந்து அதிகமாகிடும் யாரை பார்த்தும் நம்ம கோவப்பட மாட்டோம் அவங்கள விட்டு விலகி ஓடணும்னு நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம் நீ அவ்வளோதான் பரவாயில்ல நான் ஒரு 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 பாண்டுக்குள்ளே வந்துட்டேன் பரவாயில்ல நான் அதுக்கு இருந்துட்டு போகிறேன் பரவாயில்ல இதனால என்னதை போய் அந்த எண்ணம் வந்துடும் சரிங்களா இது வந்ததினாலே இறைவன் நமக்குள் குடிகொள்கிறார் இந்த என்ன அப்படின்னா என்ன நமக்குள்ளே நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்படும் பொழுது நமக்கு அபரிமிதமான மனம் ஒரு ஒரு சில சக்திகள் கூடு இந்த இடத்துல சக்தினா காத்துல பறக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க அந்த இறைத்தன்மை என்னங்கிறத உணரக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது மேலுக்கு வரும் ஸோ முதல் மாற்றம் எங்க வருது மனமாற்றம்தான் இது நடந்தாலே மித்த இதெல்லாம் தானாகவே வாய்க்கப்பெறும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னதுன்னுடைய அடிப்படை இதுதான் அது உண்மை அடுத்து அவர் என்ன கேட்குறாருனா மறுபடியும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது அந்த நேர்மறையான மாற்றங்கள் பாசிட்டிவ் ட்ரான்சிஷன்ஸ் தானே அவங்களுக்கு இருக்கும் இவர்கள் எந்த விதமான தீய காரியங்கள் செய்வதற்கு போக மாட்டார்கள்ல செய்யவும் மாட்டார்கள்ல அப்போ அதை ஏன் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுக்கு முற்படுறாங்க ஸோ அவங்க வந்து இன்டர்னலாக மைண்டு கிளீன்ஸ் ஆகி தானே இந்த நெவலுக்கு போகிறாங்க ஸோ அவங்க ஏன் அந்த தீய காரியங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சரியான ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் போக மாட்டார் அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க அனாவசியமாக இந்த இடத்துக்கும் போக மாட்டாங்க தேவையில்லாத எந்த காரியங்களும் செய்ய மாட்டாங்க தனக்கு சக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க போன இதில் இந்த இடத்துல பார்த்தோன்னு நினைக்கிறேன் சக்தி கிடைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு இதையும் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டு பேசாமல் அமைதியாக இருப்பாங்க யோக வசிஷ்டம்லேயே பார்த்துருந்தோம் அப்போ அவங்க பாட்டி பேசாமல் அமைதியாக இருப்பாங்க இவங்க தான் உண்மையான ஆன்மீக ஆன்மீகவாதி இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது சக்திகள் அடைகிறதுக்கு பல பல வழிகள் இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த உலக விஷயத்தில் ஈடுபாடு இருக்குது இந்த சக்திகளை வச்சு தனக்கு வேணுங்கக்கூடிய அந்த விஷயத்தை அடைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆன்மீகம் சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வேஷமாக தரிச்சுக்கிறாங்க ஏன்னா அந்த வேஷம் போட்டால் தான் நிறைய பேர் அவங்கள நாடி வர்றாங்க தனக்கு கிடைச்ச சக்திகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் உண்மையான ஆன்மீகவாதிகள் அன்று கிடையாது சரிங்களா ஸோ அவர்களை ஆன்மீகவாதின்னு எடுத்துக்கணும் உண்மையான ஆன்மீகவாதியை நீங்கள் ப்ராப்பராக பார்க்கவே முடியாது சராசரியும் உங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அவர்கள் உண்மையான ஒரு ஆன்மீகவாதின்னு உங்களுக்கு தெரியும் திருநீர் வச்ச ஆன்மீகவாதியா அப்படி வைக்காம சுத்துறவங்களே எத்தனை பேர் மனோநிலையோட நல்ல திடாதரமான ஒரு மனோ இருப்பாங்க தெரியுங்களா ஸோ இவ்வளோதான் ஆன்மீகவாதி உங்களால் ப்ராப்பராக கண்டுபிடிக்க முடியாது அவங்க கூட இருந்து பார்த்து பழகுனா தான் உங்களுக்கு தெரியும் ஓ இவங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு தப்பட்டம் மடிக்கவே மாட்டாங்க தனக்கு இது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி காட்டவே மாட்டாங்க சராசரியாக இருப்பாங்க நார்மலாக அவங்களுடைய லைஃப் இருப்பாங்க இவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி இவர்களுடைய மனசுல தான் வந்து அப்படியே அந்த ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து அப்படியே குடிகொண்டு இருக்கும் இறைவனே அந்த இடத்துல குடிகொண்டு இருக்காருன்னு சொல்கிற பார்த்துங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து தருமன் ஊர் பூரா பார்க்கும்போது எல்லாருமே யோகினா தான் தெரிஞ்சாராம் துரியோதனம் போகும்போது எல்லாேருமே அயோக்கினாக தெரிஞ்சது ஏன்னா இருக்கிறது தான் வெளியே பார்வை தெரிஞ்சது அந்த மாதிரி தான் சரிங்களா ஸோ ஜஸ்ட்டு வேஷம் தரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவர்கள் ஆன்மீகவாதி இல்லை சக்திகள் அடைகிறதுக்கு பல வழிகள் உண்டு ஓகே ஐஸ்வர்யா சி அப்படிங்கிறவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்க வந்து இருட்டான ஒரு இடத்துல பிச் டார்க் தான் மெடிடேட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறாங்களாம் ஸோ அப்படி இந்த கண்ணை மறைக்கிறதுக்கு இந்த மாஸ்க் இருக்கும்ல ஸோ அது போட்டுக்கிட்டா தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இருட்டில் உட்காரதோ இந்த கண்ணை மறைச்சிக்கிறதோ வந்து சரியாக ஸோ இது வந்து வென் ஐ ட்ரை டு மெடிடேட் வித் லைட்ஸ் ஆ வெளிச்சம் இருந்ததுன்னா மெடிடேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இப்படி செட்டில் டவுன் ஆகுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன ரீசன் இதற்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க இருட்டில் உட்காந்து தியானம் பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இருட்டில் உட்காந்து தியானம் பண்ணணுங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய ஃபைனல் க்ளாந்து அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கலை செக்ரேட் பண்ணும் இந்த மெலட்டோனின் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தூக்கம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு என்ஜைன் சரிங்களா அதுதான் அந்த பின்னிலான்னு செக்ரேட் பண்ணும் இந்த தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பைனிகளாண்டு தான் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் அந்த மெலட்டோ ஒன்று அதை செக்ரேட் பண்ணுவோம் பட் என்னென்னா தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது அப்போ தூங்குற நிலமையில தான் இருப்போம் ஆனால் கான்ஷியஸ்னஸ் விழிப்பு நிலையில் இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் தியானம் ஸோ அந்த பார்டரில் இருந்துகிட்டே இருப்போம் தூங்க மாட்டான் தூங்குன நிலையில் இருப்போம் ஆனால் தூங்கிருக்க மாட்டோம் அந்த கான்ஷியஸ்னஸ் மட்டும் இது இருந்துகிட்டே இருக்கும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இது அது இதற்கு என்ன ஒரே ஆதாரம் அது அது தூண்டுனா தான் உங்களுக்கு அந்த ஒரு நிலைமைக்கு போகும் அந்த அந்த பஞ்ச இது இருக்கு இல்லையா நம்மளுடைய ஐம்புலன்கள் அதை வந்து மறப்போம் எப்போது அந்த வே ஆக்டிவேட் ஆகி மெலட்டோனுங்கிற செக்ரீட் ஆனால் தான் இதுக்கு ஒரே வழி என்னன்னா இருட்டு தான் இருட்டு ஆனால் மட்டும்தான் அந்த பைனலு அந்த மெலட்டோனே செக்ரேட் பண்ணோம் இல்லாட்டி செக்ரேட் பண்ணவே பண்ணாது அதனால தான் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அந்த வெளி சுற்று வட்டாரம் வந்து இருட்டான உடனேயே வீட்லேயும் வந்து நம்ம பளிர்ன லைட்டு போட்டுடுறோம் இந்த பணி இல்லைன்னு வேலையே செய்யாது நிறைய பேர் தூக்கம் மின்மை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா எல்லாம் காரணம் இதுதான் அந்த வெளியே இருட்டாகும் பொழுது வீடும் அதற்கு போலவே இருட்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட லைட் வந்து டல் லைட்டில் இருந்தால் தான் அதனுடைய செக்ரேஷன் நார்மல் அப்படியே இருக்க ஆரம்பிக்கும் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அந்த லைட்டெல்லாம் அப்படியே டம்மி பண்ணால் தான் நமக்கு வந்து சரி நீங்கள் மெடிடேட் பண்ணுறதும் அதே விஷயம் தான் ஸோ நீங்கள் இருட்டில் உட்காந்தா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் அதில் தான் எனக்கு மெடிடேட் பண்ண முடியுது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா விச் இஸ் வெரி நார்மல் அது கரெக்டு தான் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் மென்டல் கெப்பாசிட்டி பொழுது அவங்க எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அமைதியை உட்காந்துக்குவாங்க அது தானாக இருட்டாயிடும் அவங்க நார்மல் டீப் ட்ரான்சிட் போயிருவாங்க பை ப்ராக்டிஸ் அது கண்டிப்பாக வரும் முடியாதுன்னெலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் அது வரைக்கும் போகிற வரைக்கும் தாராளமாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதனால தான் வெளிச்சம் இருக்கும்பொழுது நம்மளால் அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனுக்கு வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸோ விட் இஸ் வெரி நார்மல் நீங்கள் தாராளமாக பண்ணுற ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் யா முத்துக்குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணும்பொழுது கனவு வருது நான் தூங்குறேன்னா இல்லை இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறீங்க தியானம் பண்ணும்போது கனவெல்லாம் வராது தியானம் அப்படிங்கிறது என்ன மற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த இக்க ஹைதராபாத் போயிட்டு வந்துடுதுல்ல கானா சாந்தி வனம் அங்கே அப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை தாஜி வந்து உட்காந்துக்குவார் ஸோ அந்த குரூப் மெடிட்டேஷன் நடக்கும் என் பக்கத்தில் ஒரு இந்தியர் உட்காந்துருக்கார் மனுஷன் சும்மா அப்படி காலை தூக்கி அந்த பிளாஸ்டிக் சேரில் தான் காலை தூக்கி இப்படி மடிச்சு உள்ளே வச்சுட்டு அப்படி காலை மேலே வச்சுட்டு அப்படி உட்காந்து பாட்டு தூங்கினார் வருங்க சும்மா கொரட்டையான குரட்டை சரியான கொரட்டை அது வேற ஷூ வேற கவிட்டிட்டு அந்த சாக்ஸோட சாக்ஸான்னு ஆறுது நான் பாட்டு நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு ஒன்றும் பண்ண தியானம்லாம் எதுவும் பண்ணல சுற்றி யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிங்க இது என்னுடைய வழக்கம் சுற்றி இந்த பரிசை பா ஹால்குள்ளே போனால் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் தெரியுமா அந்த மாதிரி தான் அங்கே யார் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த இந்த ஒரு மனுஷன் பக்கத்தில் தான் இருந்தார் சரியான குரட்டை போட்டு மனுஷன் தட்டி எடுத்துட்டார் ஆனால் எந்திரிக்கும் போது அவர் கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷன் அப்பா அப்படி இப்படி இப்படின்ட்டு ஏதோ சூப்பராக எந்திரிச்சார் அவர் உண்மையாலுமே தியானத்துலலாம் இல்லை அவர் தூங்கிட்டார் தியானமும் தூக்கமும் ஒரே மாதிரி தான் ஆனால் தியானம் அப்படிங்கிறது என்னென்னா உடல் வந்து செயலற்று போயிடும் அப்படியே தூங்கும்போது அப்படி உடல் செயலற்று கிடக்குது அதனுடைய உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் அப்படியே கிடக்குது தெரியுமா அந்த நிலைமைக்கு போயிடும் ஆனால் நம்மளுடைய க விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஆக்டிவாகவே இருந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த பிரிட்ஜு தான் அங்கே இருக்கக்கூடிய தியானத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் விழிப்புணர்வு தியானத்தில் இல்லை நீங்கள் தூங்கிடுறீங்க அதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கிறது என்ன ஃபோக்கஸு அதனால தான் பெரியவங்க பூர்வமத்தி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு காரணம் ஒன்றா இங்கே போய் பருவமத்தி தியானம் வைங்க இல்லை நடுநத்தியில் வைங்க இல்லை உச்சந்தலையில் வைங்க இல்லை தலைக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரத்தில் வைங்க ஏதோ ஒன்று இந்த 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 நான் சொன்ன இடத்துல எங்கே வேணாலும் நீங்கள் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் நமக்கு பரவலாக சொல்லக்கூடிய அந்த ஒரு முறை என்ன பூர்வமத்தி தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அந்த இடத்துல கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா உடல் செயலற்று போயிடும் ஆனால் உங்களுடைய விழிப்புணர்வு தொடர்ந்து நின்றுட்டே இருக்கும் பிகாஸ் அந்த இடத்துல அந்த சக்கரம் ஆக்டிவாகவே இருக்கும் உங்களுடைய ஃபோக்கஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது ஆக்டிவாகவே இருக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் விழிப்புணர்வு இருக்கும் தூங்க மாட்டிங்க ஆனால் உடல் வந்து அப்படி அமைதியாக இருக்கும் இதுதான் தியானத்தில் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்குண்டான ஒரு வழிமுறை யா இதை முயற்சி பண்ணுங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் தூங்கிட்டு தான் இருந்திருக்கீங்க இனிமேல் தூங்காதீங்க ஓகே அண்ட் அப்படி ஒரு சிலர் இருந்தாலும் கூட அது இதுதான் வழிமுறை பை ப்ராக்டிஸ் அதை சரியாக போகும் சரிங்களா அந்த தூக்கிறதுக்கு டக்குன்னு உட்காந்துன்னு அப்படி எந்திரிச்சிருங்க எந்திரிச்சுட்டு அப்புறம் உங்களுடைய கவனத்துக்கு அப்படி வாங்க கொஞ்சம் நேரம் அப்படி ரிலாக்ஸ் ஆனோன்னு டப்புன்னு இப்படி தூங்குவோம் டக்குன்னு இப்படி முடிச்சுட்டு திருப்பி கான்சென்ட்ரேட் வாங்க கொஞ்ச நாள் ஆகும் அவங்க அவங்க அவங்களுடைய அந்த மனோதிடத்தை பொறுத்தது கொஞ்சம் நாளில் சரியாக போகும் நீங்கள் வந்து அந்த தூங்கின நிலை உடல் அப்படியே கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் ஆனாலும் உங்களுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நாட் நாட் டு வரி அருண் கணேஷ்குமார் அவர் என்ன கேட்குறாருன்னா நம்மளுடைய பிறப்பினுடைய நோக்கத்தை எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இந்த பிறப்பில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்களும் தெ துரத்திக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க அவ்வளோதான் அதிலிருந்து மீண்டு வெளியே வருவதற்காக ஒரு ஒரு இச்சை ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா ஒன்று துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா அது கிடைக்காம உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அது மேலே தான் உங்களுக்கு ஈடுபாடு விருப்பம் ஆசை அப்படிங்கிறது இருக்குது அது இல்லாத பொழுதும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இருக்கிறத வச்சு மகிழ்ச்சி அடைஞ்சு அது இல்லாததை நினச்சி நம்மளுடைய ஆயுட்காலத்தையோ வாழ்க்கையோ கூட இருக்கிறவங்களையோ நம்மளையும் சேர்த்து வந்து சீரழிச்சிக்காமல் இருக்கிறத வச்சு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு சரி போது கிடைக்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் வந்து நீங்கள் அதற்கு உண்டான ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதெல்லாம் இல்லை பட் அது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு நம்ம சீரழிச்சிடுறது அது பண்ணாமல் அமைதியான மனோநிலையில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை சராசரியான பக்குவமான ஒரு மனோநிலையின்னு நகர்த்துறீங்க அப்போ உங்களுடைய மனசில் ஒரு எண்ணம் எழும் எனக்கு கிடைக்காமே போயிடுச்சா அதுவும் உண்மை தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லையே உங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிறக்கா கிடைக்கணுன்னு அவசியம் இல்லையே கிடைக்கலன்னா கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்கிற அந்த உணவு நிலை வரணும் இந்த ஒரு பக்குவம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு குரோத்து ஒரு படி எடுத்து வச்சிட்டோன்னு அர்த்தம் ஆசைகளை துறப்பது தானே ஆசை சும்மா இது பரவாயில்லப்பா வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுருவோம் அப்புறம் அது திருப்பி இன்னொரு தடவை பார்க்கும்போது கிடைச்சா நல்லாயிருக்கும் அதுக்கு பேர் ஆசையை துறப்பது கிடையாது அப்போ அது மேலே எனக்கு ஆசை இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு அப்போ அதை எப்படி இது பண்ணுறது அது அதனால பயன் என்ன அதனால் எனக்கு என்ன அவசியம் இருக்குது அது கிடைச்சா என்ன என்கிட்ட அதுக்கு மாற்றம் என்கிட்ட வேறு ஏதோ இது இருக்கே சரி அது இல்லைன்னா தான் என்ன இது இந்த உலக விஷயத்தோடு இருந்தது தானே இது மேலே நான் ஏன் பந்தப்படணும் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இதுதான் செல்ஃப் என்கொயரி இதை பண்ண 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 என்ன ஆகும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அது மேலே அது அதனுடைய தன்மை என்னென்னு உணர்ந்து உணர்ந்துடுவீங்க அது முழுக்க முழுக்க அது மேலே இருக்கக்கூடிய அந்த விருப்பம் அப்படிங்கிற உங்களோட்டு போயிடும் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் அதை விட்டு போனோன்னு கொஞ்ச காலம் கழித்து தானாகவே அது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பட் உங்களுக்கு அந்த பழைய ஈடுபாடு அப்படிங்கிறது அது மேலே இருக்காது உங்கள் கிட்டே அது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்பட்டது இருக்கும் பட் அது மேலே பெரிய ஒரு ஈடுபாடோ பற்றோ இருக்காது இப்போ நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில் இருக்கும் அது உங்ககிட்ட தேடி வந்ததுக்கப்புறம் வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் தப்பட்டமும் கொட்ட மாட்டிங்க வந்ததுக்கப்புறம் அது உங்களை விட்டு இழந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க இதுதான் ப்ராப்பரான மைண்ட் செட் இந்த இதுதான் உங்களுடைய லைஃப்னுடைய பர்பஸ் இதை எதை நோக்கி ஓடுறீங்களோ அது கிடைக்கலன்னா என்ன கிடைச்சா என்ன கிடைக்கலனாலும் பரவாயில்ல அமைதியாக இருக்கணும் அந்த அமைதியான மனோநிலை பெறுவது தான் உங்களுக்கு உங்களுடைய பர்பஸ் ஸோ இது வந்து ஓவரால் ஹோல் எல்லாத்துலேயும் மனோநிலை அமைதியாக பெறணும் எல்லாருக்கும் அது அத்தனையும் ஒரு என்டயர் ஒரு பிக்சர் எடுக்க முடியல அப்படின்னாலும் பர்ஸ்னல் விருப்பம்னு ஒன்று இருக்கும்ல அதை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க தா தாரா நம்பி அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து குறவான பெண் சித்தர்களும் அதிகமான ஆண் சித்தர்கள் இருக்கான்னு சொல்லி நான் நிறைய தடவை பதில் சொல்லிட்டேன் பட் எனிவே ஆண்கள் வந்து எந்த ஒரு உணர்வுகளுக்கு நாள் கட்டுப்பட்டவர்கள் ஆண் கிடையாது பெண்கள் உணர்வுகள்னால் கட்டுப்பட்டவர்கள் ஸோ ஆண் வந்து ஒரு இடத்துல வெறுக்கிறான் விரக்தி அடைகிறான் போதும் அப்படிங்குற அந்த ஒரு மனநிலை வருது அப்படின்னு சொன்னால் அதனால் ஈஸியாக டக்குன்னு விட்டுவிட்டு அவங்களால போக முடியும் அது அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் இயற்கை அவங்களுக்கு அப்படி தான் ஒரு தன்மையை கொடுத்துருக்கு பெண் பெண்களும் அந்த மாதிரி இல்லை அதனால அவங்க அந்த பாண்டை விட்டுட்டு வெளியே வரது அப்படிங்கிறது கஷ்டம் பட் இருந்தாலுமே பெண் சிதறர்களும் உண்டு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்டுக்குள்ளே போய் பாருங்கள் பெண் சிதர்கள் வந்து நிறைய பேர் உண்டு வீடியோஸ் இருக்குது சரிங்களா பட் ஏன் அதிகமான நம்பரில் இருக்காங்கன்னா இதுதான் காரணம் சரிங்களா ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா ஆண்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஞானத்தை தேடி யோகிகளெலாம் போகிறாங்க பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பட் உமன் சாக்ரிஃபைஸ் இவர் ஓன் லைஃப் ஃபார் த சேக் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டியூட்டீஸ் டில் த எண்டு ஸோ பெண்கள் வந்து குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு அர்ப்பணிப்போடு இருந்து அவங்களுடைய குடும்பத்தை வளர்த்துறாங்கல்ல சரி இப்போ இந்த ரெண்டு இடத்துல உண்மையான யோகி யார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உண்மையான யோகி ஆவது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் யோகி ஆகக்கூடிய அந்த ஒரு திறன் எதில் இருக்குன்னா மனோநிலையை பொறுத்த இங்கிருந்து அவங்க விட்டுட்டு போனாங்கிறதுக்காக அவர்கள் ஆகிட முடியாது இல்லை குடும்பத்தோடே இருந்தால் யோகி ஆக முடியாதுன்னு கிடையாது சரிங்களா ஸோ விட்டுட்டு போனாலும் சரி கூடவே இருந்தாலும் சரி மனோநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தம்தான் பெண்களும் ஆகட்டும் பெண்களும் குடும்பத்தை விட்டுட்டு போகணுங்கக்கூடிய அவசியம் கிடையாது குடும்பத்திலேயே இருந்து அந்த யோகி கூடிய அந்த ஒரு அவரை அவர்களுக்குண்டு எதை பொறுத்தது இது எல்லாமே அவரவருடைய மனதினுடைய திறத்தை பொறுத்தது முந்தின ஒருத்தருக்கு கேள்விக்கு பதில் சொன்னோம் இல்லையா என்ன நடந்தாலும் அதை வந்து சம நோக்கத்தோட ஏற்றுக்கக்கூடிய மனோநிலை யாருக்கு இருக்கோ அவர்கள்தான் உண்மையான யோகி சரிங்களா சரி இது வந்து நான் அவர் எங்கள் வீ வீட்டுக்கார என்னை விட்டுட்டு போயிட்டாரு நான் முழுக்க என்னையே தியாகம் பண்ணி அர்ப்பணித்து என்னுடைய குழந்தைகளை வந்து வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியுமா இதெல்லாம் பேசுகிறனால ஒரு யூஸும் கிடையாது இவர்கள் ஒரு தியாகம் தியாகியும் கிடையாது அவர்கள் ஒரு அர்ப்பணிப்பான ஒரு மனோநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் கிடையாது இது பெண்கள் மட்டும் தான் பேசுகிறதில்ல எத்தனையோ பெண்கள் ஆண்களை விட்டுட்டு போகிறதும் உண்டு இன்னொரு ஆண ஆண விருப்பப்பட்டோ இல்லை என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் ஸோ அது என்ன சிங்க பெண்ணே அப்படின்னு பாட்டு பாடிட்டு போகிறதெல்லாம் உண்டு அப்போ அந்த குழந்தைங்களை வச்சு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ இந்த யோகி ஓ யோகி இருவரா இல்லை அது அப்படி இல்லை யோகியானவர் அந்த 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 மலையாள விட்டுட்டு போனாலும் தன்னுடைய குழந்தைகள் தன்னை விட்டுட்டு போனாலும் என்ன நடந்தாலும் சரி இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி அவங்க உங்கள் வாட்டிக்கு யார் ஒருத்தர் பேசாமல் அமைதியான ஒரு மனோ நிலையில் இருக்காங்களோ எது ஒன்றுக்கும் நான் ஒன்றும் அவசிய இது பாத்தியப்பட்டவன் கிடையாது வந்தேன் போக போகிறேன் இதில் என்னது போய் இருக்குது தற்காலிகமாக வந்தது இந்த உறவுகள் நானாக ஏற்படுத்திக்கிட்டது இந்த உறவுகள் இது 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 மேலே எனக்கு என்ன ஒரு பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அமைதியான ஒரு மனநிலையில் நிலையில் உட்காடுறாங்க அது ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்களாம் உண்மையான ஒரு யோகி அவர்கள் ஏ அவர்களுக்கு வந்து இந்த உலகத்தில் எதுவுமே அவர்களை பாதிக்கவே பாதிக்காது திருப்ப திருப்ப இந்த இவரையே தான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரமண மகரிஷி அவர் வாட்டி கிளம்பி போயிட்டார் திருவண்ணாமலைக்கு அவங்க அம்மாவும் மாமாவும் வந்து குய்ய முறையான அழுதாங்க அவங்க மாமா கூட வந்து வான்னு தான் கூப்பிட்டார் அவங்க அம்மா அழுதா அழு அப்படி அழுதாங்களாம் யாராவது வந்து அவங்க அம்மா இப்படி அழுகும்பொழுது அவங்களால அமைதியே இருக்க முடியுமா அவங்க தாய் மாமன் தாய்மாமனுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டு அவர் கூப்பிட்றார் போகாமல் இருக்க முடியுமா அவர் ஒன்றுமே பேசல அவர் வாட்டி பேசாமல் உட்காண்ட்டு இருந்தார் நான் அவங்க கொஞ்சம் காலம் கழிச்சு ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது என்னுடைய மனோநிலையை விளக்கி சொன்னாலும் அவர்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலையில் இல்லை ஸோ விளக்கம் சொல்லி அந்த இடத்துல எந்த யூஸ் இல்லைன்னா நான் படிக்க பசம் அமைதியை உட்காண்டே அப்படின்னா ஸோ இதுதான் உண்மையான ஒரு யோகியினுடைய மனோநிலை ஏன் அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க போகிறாங்கன்னா இந்த மனோநிலையை புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்குன்னு ஒரு சூழல் வந்து அவர்களுக்கு தேவைப்படுது எல்லா மனுஷங்களுக்கும் அந்த சூழல் தேவைப்படும் அந்த ஒரு விஷயத்தை புதுசாக பழகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பழகிறதுக்கு உண்டான கால அவகாசமும் அதற்கேற்றார் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்ட் நமக்கு தேவைப்படுது அதனால தான் அவங்க விட்டுட்டு போகிறது இந்த இடத்த இந்த விட்டுட்டு போகிற விஷயம் ஆண்கள்னால ஈஸியாக பண்ணிட முடியும் பெண்கள்னால் பண்ண முடியறதில்ல இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை பிகாஸ் பை மேனுஃபேக்சரிங் ஆண்கள் உணர்வு ரீதியானவர்கள் கிடையாது அவங்க எல்லாமே அனாலிட்டிகல் திங்கிங் தான் லாஜிக்கல் திங்கிங் தான் பெண்கள்படி கிடையாது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது காலத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கும் நேற்று நடந்த விஷயம்ல ஒரு மணி நேரம் முன்னாடி நடந்த விஷயம் ஆண்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை இதுக்கு தான் காரணம் சரிங்களா ஸோ உண்மையான யோகி யார் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் முத்து லக்ஷ்மி பிரியன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நான் பயணிக்கக்கூடிய இந்த வகையான ஞான மார்க்கத்தினை சிலர் லூசு மாதிரி பேசுகிற லூசு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எப்படி புரிய வைப்பது சரியா இல்லை தவறா புரிய வைக்க முடியுமா உங்களுக்கு எதுக்கு அந்த மெனக்கெடு உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் உங்க நீங்கள் பயணிக்க கூடிப்பாதே நீங்கள் சரியாக இருக்குதுன்னு நீங்கள் நீங்களோட பயணிச்சு போயிட்டே இருங்க நீங்கள் ஏன் போய் நாலு பேத்துக்கு அது புத்தி சொல்லிகிட்டு இருக்கணும் பசி இருக்கிறவனுக்கு தான் சோதனோட யாரும் தெரியும் பசியே இல்லாதவனுக்கு ஒன்று அமிர்தத்தையே கொடுத்தாலும் அவன் வேண்டாம் தூக்கி போட்டு தான் போவான் அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவனப்படணும்னு அவசியம் இல்லை இதுதான் ஆன்மீக பாதையினுடைய என்னுடைய மனப்போக்கம் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்து பாருங்க கடைசி கேள்வி தான் கடைசி கேள்வி அவர் வந்து கேட்குறாரு பார்த்தீங்களா இப்போ நாலு பேர் நம்மளை லூசுன்னு சொல்கிறான் நான் சரியான பாதையில் போயிட்டுருக்கேன் நான் சரியான இடத்தெல்லாம் பயணிக்கிறேன் அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் இன்னொருத்தர் நம்மளை திட்டு போது தான் இது பண்ணும்போது நம்மளுக்கு கோபம் ஆதங்கம் அப்படிங்கிறத மீறி அது ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு என்னென்னா நீ தப் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா நீ சரியான பாதையில் வரணும்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு அர்ப்பணிப்போ அந்த தாயுள்ளம் இப்போ ஐயோ நீ தப்பு பண்ணுறியே அப்படின்னு சொல்லி அவன் நம்ம அவனை தாங்கி பிடிக்கிறதுக்கு போவான் அவன் நம்மளை மதிக்கவே மாட்டான் இந்த ரெண்டுமே நம்மளை விட்டு போகணும் ரொம்ப அடுத்தவனுக்காக கேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் அங்கே கோவப்படுறது ஆதங்கப்படுறது இது எல்லாத்தையுமே நிறுத்தணும் ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்மீகவாதியினுடைய மனோநிலை அவங்க மட்டும் பெஷமாக அவங்க என்ன இப்போ பேசி பேசி நான் ஒரு காலத்தில் உள்ள பேசினது தானே எனக்கு இன்றைக்கி சரின்னு தோணி எதுன்னு தெரிஞ்சு வச்சு நான் இதே உட்காந்துருக்கேன்னு பெஷாமல் இருப்பாங்க இதுதான் க்ரோத்து அப்போ இந்த இடத்துல வரும்பொழுது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுதும் கூட நம்மளுடைய மனோநிலை சமமான மனோநிலையும் சாந்தமான மனோநிலையிலும் இருக்குது பார்த்தீங்களா இவங்க தான் ப்ராப்பரான ஆன்மீகவாதி அதனால நீங்கள் யாரையும் போய் மனக்கணும்னு அவசியம் இல்லை சொல்லிட்டு எனக்கு என்ன அவ்வளோதான் பெஷம் அமைதியாக இருங்க நீங்கள் போய் அவங்களுக்கு பாடம் பண்ணிக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நீங்களே இன்னும் நிலை பெறல நீங்களே நிலை பெறாதப்போ நீங்களே அந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்காதப்போ நீங்கள் ஏன் போய் எடுத்து உனக்கு உபதேசம் பண்ண போகிறீங்க பெசம் அமைதியை நீங்கள் முன்னேறுவதற்குண்டான வழி என்னமோ அதை மட்டும் பாருங்கள் அடுத்து ஒரு கேள்வி மந்திரம் சமயம் சடங்கு மாந்திரிகம் குறி சொல்வது போன்றவற்றில் மட்டுமே இறைவன் உடைய அருள் கிடைக்கிறது தப்பு முழுக்க முழுக்க தப்பான புரிதல் அனைவரும் நலமாகவோ நலமாகவும் ஆகவும் முடியும் சித்தர்களின் பாதை தனிப்பட்ட நலத்திலும் மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளது அவை இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லை என்று சிலர் கூறுகின்றார்கள் அவர்களுக்கு எப்போது எப்படி புரிய வைக்கிறது அதே கேள்வி தான் நீங்கள் திருப்பி கேட்குறீங்க யாருக்கும் புரிய வைக்கணும்லாம் போகாதீங்க இந்த சாமியாடுறது சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறது மாந்திரிகம் பண்ணுறது மந்திரம் பண்ணுறது கூறி சொல்கிறது இவங்களுக்கு தான் சாமியார்கள் கிடைக்கும்னு சொல்கிறது முதல் முட்டால் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சித்தர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது முட்டாள்தனம் அதுவும் வந்து கிடையாது சின்ஸ் உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் மக்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிதல் இருக்கா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் பெஷம் விட்டுருங்க நீங்கள் யாருக்கும் போய் புத்தி எல்லாம் சொல்லுதுங்க எப்படி ஒருத்தங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க ஒரு தாட்டி எடுத்து சொல்லலாம் ரொம்ப நெருக்கமாக நாள் நம்ம சொன்னால் கேட்கலாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது தடவை எடுத்து சொல்லலாம் கேட்கலையா சந்தோஷம் ஜாமின்னு பெசாம மீந்திருங்க ஏ நீ லூஸ் மாதிரி பண்ணடா ஆமாண்டா நான் லூஸ் தான் பெசாமல் இருந்திருக்கேன் வேலை முடிஞ்சிது இது இது ரொம்ப ஈஸியான ட்ராக்டிக்ஸு நீ பைத்தியம்னா நான் ஆமாம் பைத்தியம் பெண்ணை சந்தோஷமாக இருக்கியா போவோம் இன்னும் உடனே வேலை முடிஞ்சான் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட பேசமாட்டான் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அவனும் நிம்மதியாக இருப்பான் வேலை முடிஞ்சது யாருக்கு புதிய சொல்கிறதுக்கு போகாதீங்க தேவையில்லாத வேலை சரிங்களா உங்கள் நிம்மதியை தான் நீங்கள் சேர்த்துக்கெடுத்துக்கிட்டு நீங்கள் என்னை பயணிக்கக்கூடிய பாதை மாறி போயிட்டே இருக்கும் அடுத்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஃபோக்கஸை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் அதுக்கு அது ஆன்மீக முன்னேற்றம் அந்த இடத்துல நடப்பதே கிடையாது ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் புரிச்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் உங்களுக்கு திறந்து பண்ணேன் நன்றி